ஹே கைஸ் திஸ் இஸ் ரஞ்சித். ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து எப்படி ஹை குவாலிட்டி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்ஸ்டாகிராம் சைஸுக்கு வந்து எப்படி எடிட் பண்ணுறது, ஸோ என்ன செட்டிங் வச்சு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா எப்படி வந்து குவாலிட்டியான வீடியோஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் சில கிரிட்டேரியா இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து எடிட் பண்ணணும். ஸோ இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9:16 ரேஷியோவில் தான் நம்ம வந்து பண்ணணும். அப்படி இல்லைனா 1.91:1 அப்படின்ற அந்த ரேஷியோவில் பண்ணலாம். அண்ட் மினிமம் ரெசல்யூஷன் வந்து 720 இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 minutes வீடியோக்கு லெஸ் தென் 650 MB வரைக்கும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ மினிட்ஸ் கணக்கில் போடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்கிறேன். 650 divided நம்ம 10 போட்டோம்னா, ஸோ 1 minute பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 65 MB தான் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு மேலே நம்ம வந்து அப்லோட் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி நம்ம அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம குவாலிட்டி வந்து கண்டிப்பாக ஸ்பாயில் ஆகும். ஸோ 1 minute வீடியோவாக இருந்துச்சுன்னா இங்கே கண்டிப்பாக வந்து 65 MB வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நமக்கு டார்கெட்டு. ஸோ இப்போ ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 720 வந்து ஃபுல் HD. ஸோ அதுக்குள்ளே பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரீமியரில் நியூ சீக்வன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் கஸ்டமில் வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரேம் பர் செகண்ட் வந்து 24 வச்சுக்கோங்க. ஆர் வந்து 30 வச்சுக்கோங்க. நான் வந்து 24 வைக்கிறேன். ஸோ ஃப்ரேமோட சைஸ் கேட்குது. ஸோ சைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 9:16 பண்ணணும். ஸோ 16:9 அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை வந்து 9:16 மாத்துறோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க லேண்ட்ஸ்கேப் வீடியோல எடுத்திருந்தீங்கன்னா நீங்க வந்து அப்படியே போர்ட்ரேட்ல சேஞ்ச் பண்ணனும். சோ நான் இப்போ வந்து போர்ட்ரேட்டுக்கு சேஞ்ச் பண்றேன். சோ ஹாரிசான்டல்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 1080 இருக்கு. அண்ட் தென் வெர்டிகல்ல வந்து பாத்தீங்கன்னா 1920 நான் வந்து செட் பண்றேன். சோ இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 9:16 ரேஷியோ அஸ்பெக்ட் வந்துருச்சு. சோ இந்த அஸ்பெக்ட்ல தான் நம்ம வந்து வீடியோ பண்ணனும். சோ இது பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பிக்சல் வச்சுக்கோங்க. சோ இதெல்லாம் சேம் ஆஸ் இட் இஸ் இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இப்போ ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைஸ்க்கு ஒரு சீக்வன்ஸ் வந்து வந்துரும். சோ இது வந்து டைம்லைன். இப்போ நமக்கு டைம்லைன் வந்துருச்சு. சோ நம்ம எடிட் பண்ண போற footage எடுத்து நம்ம வச்சு நம்ம வந்து எடிட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டேஜ் எடுத்து வச்சிருக்கேன். நான் வந்து இதை பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்டில் தான் ஷூட் பண்ணியிருக்கேன். எடுக்கும் நான் வந்து போர்ட்ரேட் ஆஸ்பெக்ட்டில் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ அப்படியே நான் வந்து டைம் லைனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். கீப் எக்ஸிஸ்டிங் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ 1 minute வந்து உங்கள் வீடியோ வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 55 seconds வச்சிருக்கேன். இப்போ வந்து நான் வீடியோ வந்து ரொட்டேட் பண்ண போகிறேன். ஸோ ரொட்டேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கோ வித் எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் ரொட்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரொட்டேட்டில் வந்து 90 degrees அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட் அலைன் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஸ்கேல் கொடுத்து பொசிஷன் கொடுத்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்கள் வீடியோவை. ஸோ இப்படி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எண்டில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி நான் சொல்கிறேன். கோ வித் ஃபைல் எக்ஸ்போர்ட் மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ மீடியா வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மீடியாவை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே மேலே செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா H.264 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் தான் நீங்கள் வந்து வச்சிருக்கணும். மற்ற எந்த செட்டிங்கில் நீங்கள் வச்சிருக்காதீங்க. ஸோ H.264 வந்து வச்சுக்கோங்க. கீழே வந்து ப்ரீசெட் அதை பொறுத்த வரைக்கும் ஐ பிரைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஐ பிரைட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி இருக்கும். பட் ஆனால் MB சைஸ் வந்து ரொம்ப அதிகமாக போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஐ பிரைட் வந்து வைக்க வேணாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் டிவைஸ் 1080 HD அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டர் அட் மேக்ஸிமம் டெப்த் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் சேம் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிட்ரேட் என்கோடிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். VBR இருக்கும். கான்ஸ்டன்ட் பிட்ரேட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து CBR மாற்றிக்கோங்க. ஸோ இது வச்சதுக்கப்புறம் சேம் ஆசிட்டிஸ் இது எல்லாமே அதே தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் மாற்றதுக்கப்புறம் அவுட்புட் நேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு சேவ் ஆகணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் சேவ் கொடுத்துருங்க. அண்ட் தென் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 MB வந்து ஃபைல் இருக்கணும். ஸோ இந்த ஃபைலோட MB பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 55 MB இருக்குது. ஸோ 55 வந்து நம்ம தாராளமாக வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எந்த ஒரு கன்வெர்ட்டும் நடக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ளே பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சைடில் வந்து பிளாக் அவுட்டில் இருக்குது. ஸோ சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக வந்து வெர்டிக்கலாக வந்து அலைன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கடுத்து நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண வேண்டியதான். ஸோ ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஆஸ்பெக்ட்டை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து 9:16 பண்ணீங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்டில் வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து ஸோ அவ்வளோதான் வந்து ஷேர் பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு வந்து எப்படி அந்த குவாலிட்டி வருது அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து வீடியோ செக் பண்ணலாம். ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஃபுல் குவாலிட்டி அப்படியே இருக்குது. ஸோ நான் எப்படி பார்த்தனோ அந்த ஃபைல் அப்படியே வந்து இதில் இன்ஸ்டாகிராமில் நமக்கு தெரியுது. ஸோ எந்த ஒரு குவாலிட்டி கம்ப்ரமைஸும் இதில் எனக்கு தெரியல பெருசாக. ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து எப்படி குவாலிட்டியான வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் யாராவது வந்து ரீல்ஸ் கண்டென்ட் அதிகமாக பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா ஸோ இந்த டெக்னிக் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன்.